சீரியலோட வில்லியான மாயா ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறா. என்ன ஜனனி, ஹலோன்னு உன் குரல் கூட காணோம், நீ பேசக்கூட முடியாமல் வாயடைச்சு போய் நிற்கிறன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் அனுப்பின வீடியோவை நீ பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு கணக்கு போட்ட, இந்த வீட்டுக்கு நீ வரலன்னா அப்படியே எல்லாரும் ஆடி போயிடுவாங்கன்னு நினச்சல்ல. முக்கியமாக சந்தோஷ் ரொம்ப மனசுடைஞ்சு போய் ஒன்றுத்துக்கும் உதவாமல் மாறிடுவான்னு நினச்சல்ல. இப்போ நீ போட்ட கணக்கு மொத்தமும் தப்பாயிடுச்சு. பார்த்தல்ல வர்ஷினியும் உன் புருஷனும் அடிக்கிற கூத்த இப்போ எப்படி இருக்கு? வர்ஷினி ரொம்ப நல்ல பொண்ணு, அழகு, நாகரீகம், வசதின்னு எங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவ. அதனால் சந்தோஷுக்கு வர்ஷினியை கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு மாமாவுக்கு இப்போ தோணியிருக்கும். மாமாவுக்கு தோணுனது விஷயம் இல்லை, அது சந்தோஷுக்கும் தோணியிருக்கு. அதனால தான் வர்ஷினியோட பிறந்தநாளை இங்கே கொண்டாடணும்னு அடம் பிடிச்சு சந்தோஷ் கொண்டாடணும். அவங்களுக்குள்ளே இருக்க காதல் எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே பர்த்டே வீடியோ அனுப்பின மாதிரி கல்யாண வீடியோவையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ஜனனிக்கிட்ட பேசுகிறா. அதோட சந்தோஷ்கிட்ட ப்ரொப்போசல் பண்ண சொல்லி வர்ஷினியை அனுப்பி வைக்கிறா. அதற்கு வர்ஷினி பதில் எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு வந்துடுறா. என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாமல் துடிச்சு போன மாயா வர்ஷினி வீட்டுக்கு போகிறா. என்ன நடந்துச்சுன்னு துருவி துருவி விசாரிக்கிறா. இதெல்லாம் சரியாக வராது மேடம், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. சந்தோஷ் மனசில் ஜனனி தான் இருக்காங்க, அவங்கள பற்றி பேச்சு எடுத்ததுக்கு பொறிஞ்சு தள்ளிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையேயான ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருக்கும். அதனால் என்னால் முடியாதுன்னு சொல்கிறா வர்ஷினி. அதுக்கப்புறம் மாயாவோட அரைக்கதவை தட்டி ஜனனிக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அப்பா கிட்ட நீங்கள் ஏன் சொன்னீங்க? வேற ஏதாச்சுன்னா பரவாயில்ல, இதை அப்பா எப்படி தாங்குவாருங்கிறான் சந்தோஷ். மாமாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் நல்லது நடந்தால் அதுக்கு காரணம் ஜனனி, அதுவே கெட்டது நடந்தால் நானா அப்படின்னு சந்தோஷ்கிட்ட சண்டை போடுறா மாயா. மாயாவோட சதித்திட்டங்களை ஜனனி எப்படி முறியடிக்க போகிறாளோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.